ஹாய் பெருங்குடி பெஜோ ஃபேமிலி மக்களே, நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி டேஸ்டான சத்தான பலாப்பழ கொட்டையில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பலாப்பழ சீசன்னு இப்போ இருக்குது. நம்ம பலாப்பழம்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்போ அந்த விதையை வந்து ஒவ்வொருத்தங்க கீழே வேஸ்ட் பண்ணிடுவாங்க, கீழே போட்டு இல்லைன்னா சமையல் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு சத்தான லட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ அந்த பலாப்பழம் அந்த கொட்டையில் உள்ள தோல் உருகிற லெவலுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கிறேன்னா, வறுத்து தோலை எடுத்துகிட்டு அந்த பலாப்பழ கொட்டையை தனியாக வச்சுக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் பலாப்பழ கொட்டை, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, ஒரு ஏலக்காய், தேங்காய் துருவலை நீங்கள் தனியாக துருவி சேர்த்தாலும் சரி, இதோட சேர்த்து ஒன்றா நம்ம வந்து அரைச்சிக்கிட்டாலும் சரி, அதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நான் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாகவும் அரைக்கக்கூடாது, நல்லா பொறப்புறன்னு அரைச்சிடணும். இப்போ அதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நம்மளுக்கு ஸ்வீட்டாக நாட்டு சர்க்கரையோ இல்லை சுகர் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நெய் வந்து கொஞ்சம் தேவையான அளவு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணி நம்ம எவ்வளவு அந்த கொட்டையில் நம்ம சேர்த்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 கொட்டைக்கிட்ட சேர்த்ததுனால இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து லட்டு பிடிக்கிறேன். இப்போ அது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமான ஒரு சுவையில் இருந்துச்சு. நம்ம பலாப்பழ சீசனில் இந்த மாதிரி பலாப்பழ கொட்டையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டா பசங்களும் சாப்பிடுவாங்க, நம்மளும் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம குடும்பத்தில் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.